ஹாய் ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குக்கிங் வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் இந்த வீடியோவில் ஸ்வீட்கார்ன்ஸை எப்படி வேக வைக்கிறது அப்படின்னு சொல்லி காட்ட போகிறேன். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் இதை தண்ணியில் போட்டு வேக வைக்க போகிறது கிடையாது. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி, இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஃபஸ்ட்டு ஸ்வீட்கார்ன் எடுத்து அதோட தோல் நீக்கி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை, ஒரே ஒரு லேயர் மட்டும் மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வேக வைக்கும் போது அது நச நசன் ஆகாது. நான் வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எப்பவும் இட்லிக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுவோமோ அவ்வளோ தண்ணி இதில் ஊற்றுனா போதும். நான் வந்து இப்போ வந்து ஸ்வீட்கார்ன்ஸை வந்து ஆவியில் வேக வைக்க போகிறேன். இட்லி எப்படி ஆவியில் வேக வைப்போமோ அது மாதிரி ஸ்வீட்கார்ன்ஸை ஆவியில் வேக வைக்க போகிறேன். சிலர் வந்து ஸ்வீட்கார்ன்ஸை அப்படியே தண்ணியில் போட்டு வேக வைப்பாங்க. ஆனால் நம்ம அப்படியே தண்ணியில் போட்டு வேக வச்சா அதில் இருக்க ஃப்ளேவர்ஸ் எல்லாம் போயிடும். அது வந்து அவ்வளோக்கா டேஸ்ட்டாக இருக்காது. இப்படி ஒரு டைம் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா இனிமேல் இதே மாதிரி தான் நீங்கள் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சோன்னா அதுலேருந்து ஒரு மாதிரி தண்ணி வடிஞ்சிட்டே இருக்கும். பட் நம்ம இப்படி வேக வச்சோன்னா அந்த மாதிரி தண்ணி வடியாது. இந்த பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு தட்டு எடுத்து வச்சிடலாம். இது வந்து இட்லியில் வந்துட்டு இந்த பருப்பு இந்த மாதிரிலாம் வேக வைக்கிறதுக்கான தட்டு கொடுத்துருப்பாங்களா, அந்த மாதிரி தட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து அடுத்ததான் நம்ம வந்து ஸ்வீட்கார்ன்ஸ் எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த இட்லி பாத்திரத்தை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது இப்படியே ஒரு 10-15 நிமிஷம் வரல வேகட்டும். அது இலசாக இருந்துச்சுன்னா சீக்கிரம் வெந்துடும், இல்லை கொஞ்சம் முத்தினதாக இருந்தால் லேட் ஆகும். அது எப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாவ், ஆவி பறக்க சூப்பராக இருக்குது. இதை வந்து நீங்கள் கிள்ளி பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும் அது வெந்துச்சா வேகலையா அப்படின்ட்டு. பாருங்கள், ரொம்ப நல்லா வெந்து வந்திருக்கு. இதை அப்படியே வெளியே எடுத்து சர்வ் பண்ண வேண்டிதான். வாவ், நம்ம ஸ்வீட்கார்ன்ஸ் வந்து சுட சுட ரெடி ஆயிடுச்சு. இதில் பாருங்கள், தண்ணியே வடியில. இது சாப்பிட்றதுக்கும் வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நல்லா சில்லுன்னு மழை பெஞ்சிருக்க கிளைமேட்டில் வந்துட்டு இதை சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். நான் இப்போ ஸ்வீட்கார்ன் சாப்பிட ரெடி ஆகிட்டேன். இப்போ வேறு கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்குது. இப்போ இதை சூடாக சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.